தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் தமிழ் என்றாலே வினை தீர்க்கும் வெற்றி தமிழ் என்றால் வெற்றின்னு பொருள் தமிழ் என்றால் தாய் என்று பொருள் தமிழ் என்றால் ஞானம்னு பொருள் தமிழ் என்றால் கூட்டுணி வெல்லும் வல்லமை உள்ள பொருள் யமனை வெல்லும் வல்லமை செய்ய உண்டு தமிழுக்கு தமிழ் வடித்தால் வெற்றி பெறலாம் ஆகவே முதுபெரும் ஞானி தமிழ் கடல் வலுபெருமான் அப்படிப்பட்ட ஞானி எழுதிய நூலை படிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகள் தமிழ் படிக்க வேண்டும் சொல்லிக்கிட்டு இருக்க நாங்கள் வந்து யாரையும் தடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை தமிழ் படித்தா நல்லதுன்னு சொல்கிறான் அட ஒரு அஞ்சாவது வகுப்பு படிச்சுக்கிட்டாயா அது தமிழாவது ஒரு வாயிலாவது வரட்டுமே ஒரு அஞ்சாவது வகுப்பு ஒரு மூணாவது மட்டும் படிக்கணும்னு சொல்கிறது எங்கள் கடமை அது இல்லை நாங்கள் போய்கிட்டே இருப்போம் சொல்லி நாங்கள் பாட்டு 105 போடுவோம் மற்ற பிள்ளைகளை ஏன் இங்கே பள்ளிக்கூட சேர்த்துட்டு கேட்க மாட்டேன் அது எங்களுக்கு தேவையில்லை தமிழ் படித்தா ஞானி ஆவான் தமிழில் தான் பாவத்தேந்து போட்டு போடலாம் இல்லைன்னா நல்வனியை போட்டு தெரியாமல் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அது உங்கள் இஷ்டம் ஆகவே வள்ளுவன் முதுபெரும் தலைவன் வள்ளுவன் எழுதிய திருக்குறளுக்கு திருக்குறளை அன்பர் கருணாகரனும் மகத்துவம் பொருந்திய மாணிக்கவாசன் எழுதிய போட்டி தேகொலை திரு மாதவனும் முதுபெரும் ஞானிகள் முதுபெரும் ஞானிகள் நாமத்தை ஒன்றுபடுத்திய சித்தர்கள் போட்டித் தொகுப்பையும் அன்பர் மோர்ஸ் நல்லபடியார் அவர்களும் பாராயணம் செய்திருக்கிறார்கள் அவரை பாராட்டுகிறோம் அவர் நீடு வாழ வேண்டும் வாழ்த்துக்கிறோம் அவர் எல்லா நலம் வளம் பெற்று வாழ வேண்டும் நீங்கள் எல்லாம் கேட்க இருக்கிறீர்கள் வள்ளுவர் மாணிக்கவாசன் அவர்களுடைய போட்டித் தேர்வுகளையும் வள்ளுவன் அவர்களுடைய திருக்குறளையும் 131 மாகாணங்களுடைய சித்தர்கள் போட்டித் தொகுப்பையும் கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் நீடு வாழ வேண்டும் உங்கள் குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும் தொட்டோ தொலைங்க வேண்டும் உங்கள் பிள்ளைங்க மறந்தாவது ஒரு சில பிள்ளை மறந்தாவது தமிழ் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதாவது வகையில் வேறு அம்மா அம்மான்னு சொன்னால் போதும் அம்மான்னு சொன்னோட அப்பா அம்மான்னு சொன்னோட தமிழ் வந்துட்டு நடத்தும் மம்மி தாடினா என்ன பிரச்சனை வரும் ஆகவே நீங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகளை தமிழ் படிக்க செய்து கடவுள்தன்மை அடைய செய்து அவரவர்கள் பிறவி பண்ணி தீர்க்க நீங்கள் முயற்சிக்கு வந்து கேட்டுக்கிறோம் உங்கள் திருவடி பணிந்து கேட்டுக்கிறோம் ஆகவே எங்கள் சங்க அன்பர்களை பார்ப்பதே புண்ணியம் அத்தனை பேர் புண்ணியவான்கள் அவர் கையால் ஒரு படி உணவு சாப்பிடுவது அதை விட புண்ணியம் அதை விட ஒரு புண்ணியம் லட்சக்கணக்காக பல லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிட்டாடும் பசியறையிடம் இன்னார் அன்னார் என்று பாகுபாடு இல்லாது இன்ன ஜாதி இந்த ஜாதியில் எல்லா ஜாதியும் பசி ஜாதி என்று சொல்லி இனம் இனம் மதம் வித்தியாசம் இல்லாமல் அமர்ந்து சாப்பிட்ட இடம் இந்த இடத்துல நீ கேட்கிறீர்கள் இந்த புண்ணியமான புண்ணியம் செய்த இடம் வஞ்சனையற்ற இடம் பொய்யற்ற இடம் தூய்மையான இடம் ஜாதி வரி மத வரியற்ற இடம் உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்து இந்த நாங்கள் சொல்லப்பட்ட கருத்தை கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் வாழ வேண்டும் தொட்டு தொடங்க வேண்டும் நீங்கள் இந்த நான் அடைந்த ஞானிகள் அடைந்த பேரின்பத்தை நீங்கள் அடைவேன்னு சொல்லி இது நான் இது நேர வரையிலும் போதிய கல்வியில் இல்லாதவனாகிய நான் ஏதோ அறிந்தோ அறியாமலோ சில கருத்துக்கள் சொல்லியிருப்பேன் கற்றுவந்த பெரியவர்கள் நீங்கள் கற்றுவந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன் வணக்கம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க